வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து எள்ளு பொடி செஞ்சுருக்கிறேன். இந்த எள்ளு பொடி வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த எள்ளு பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எள்ளு பொடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எள்ளு வந்து நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. உடம்பு இழைச்சிருக்கிறவங்க, உடம்பு வரணுங்கிறவங்க எள்ளு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உடம்பு நல்லா போடும். இது குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த எள்ளு கொடுங்க அடிக்கடி. நம்ம சாதத்தில் கொஞ்சமாக எள்ளு இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ ஊற்றி பிசைஞ்சு ஒரு 4 வாய் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அதோட சத்தும் போயிடும். வாங்க இந்த எள்ளு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எள்ளு பொடிக்கு வந்து நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன். நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டு, எள்ளில் சில எள்ளில் வந்து மணல்லாம் இருக்கும், அதனால் 2 தண்ணியில் கழுவிட்டு கல் மண் இருக்கும் அதை அரித்து எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் ஃபேன் காற்றுலையோ இல்லை வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சாலும் பரவாயில்ல. வீட்லேயேனா ஃபேன் காற்றுல 2 மணி நேரம் ஒரு தடத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த ஈரப்பதம் போயிடும். அப்படி தான் இன்றைக்கி நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது கருப்பு எள்ளு தான் நல்லாயிருக்கும். இந்த பொடிக்கு கருப்பு எள்ளு இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளும் கூட வாங்கி வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 டிராப்ஸ் கொஞ்சமாக ஒரே 1 சொட்டு எண்ணெய் ஊற்றுங்க. இந்த பெருங்காயம் வறுக்கிறதுக்கு தான். 2 துண்டு பெருங்காயம். பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா பொறுப்பாக வறுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துட்டு எண்ணெயும் வடித்து எடுத்துடலாம். இப்போ அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதில் 100 கிராம் கருப்பு உளுந்து. இது முழு உளுந்து, நீங்கள் பாதி உளுந்து எடுத்தாலும் பரவாயில்ல. உடச்ச உளுந்து இருந்தால் உடச்ச உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 10 காஞ்ச மிளகாய். நான் 100 உளுந்து கருப்பு உளுந்து 200 எள்ளு எடுத்திருக்கிறேன். இப்போ இதை அப்படியே மீடியமாக வறுத்துக்கலாம். அடுப்பை அதிகமாக வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பாருங்கள், வாசமாக வரும். இப்போ வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா வறுபட்டது நல்லா தெரியும். ஏன்னா வெள்ளை அந்த உடச்ச உளுந்தாக இருந்தால் நம்மளுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், தெரிஞ்சிடும். இது முழு உளுந்ததுனால வறுபட்டது எப்படின்னு தெரியாது. அந்த வாசனையும் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பார்க்கும்போது சாப்பிடும்போது தெரிஞ்சிடும். இப்போ இதை எடுத்துடலாம். இது கூட உப்பு தேவையானால உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஏன்னா உப்புலேயும் ஒரு ஈரப்பதம் இருக்கும், அதனால் உப்பையும் கொஞ்சம் வறுத்துட்டோம்னா பொடி சீக்கிரம் கெடாது. இப்போ உப்பு வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அதோட ஈரத்தன்மை போனால் போதும். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். எள்ளு போட்டுடலாம். 200 கிராம் எள்ளு, 100 உளுந்து, 200 எள்ளு போட்டிருக்கிறேன். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். நம்ம எள்ளு அதிகமாக சேர்த்துக்கணும். குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் எள்ளு அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. இந்த எள்ளையும் மீடியமாக வச்சு அதிகமாக வச்சிடாதீங்க, டக்குன்னு கருகிறோம். அப்புறம் எள்ளு வறுபடாது. எள்ளு நல்லா வறுபடணும், அப்போ தான் எள்ளு பொடி நல்ல வாசனையாக இருக்கும். மீடியமாக வச்சு பக்கத்தில் இருந்தே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எள்ளு இந்த மாதிரி நல்லா பொரியணும். எள்ளு நல்லா வறுபட்டாதான் பொடி வந்து நல்ல வாசனையாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் கசந்துட்ட மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரி கருகவும் விட்டுறாதீங்க. அடுப்பை சிம்லேயும் ஹைலேயுமா வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம், கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்தே அப்படியே வறுத்துக்கோங்க. சீக்கிரம் எள்ளு வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா சட சடான்னு வெடிக்குது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அப்படியே வச்சிங்கன்னா கருகிறோம். இது மாற்றிட்டு உங்கள்கிட்ட கருகாப்பில் இருந்தால் கொஞ்சம் கருகாப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து போட்டுக்கோங்க. காஞ்ச கருகாப்பிலையாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வறுத்து போட்டிங்கன்னாவே போதும். பச்சை கருகாப்பிலையாக இருந்தால் நல்லா
கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வர சட்டியில் போட்டு வறுத்து போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. இப்போ இது வேற ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வைக்கலாம். இப்போ ரெண்டுமே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எள்ளை போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு எள்ளு சீக்கிரம் பொடியாகும், அதே சமயத்தில் ரொம்ப நைஸாகவும் பொடியாகக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிவிட்டு அப்புறம் எள்ளை போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து, வரமிளகா, உப்பெல்லாம் போட்டு இந்த பெருங்காயம் வறுத்து வச்சோம்ல, ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அதை போட்டு பொடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளை போட்டுடலாம். இப்போ எல்லையும் போட்டாச்சு. நீங்கள் இந்த எள்ளு பொடி வந்து ரொம்ப நாள் வைக்கிறாப்புல இருக்கிறதுனால நான் இன்னைக்கு பூண்டு போடலை. நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே எள்ளு பொடி தீந்துடுவேன்னா ஒரு பத்து பல் பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். இன்னும் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா பூண்டு போடும்போது ஒரு ஈரப்பதம் மாதிரி ஆயிரும். இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு பொடி நுணுக்கியாச்சு. நீங்கள் இதில் பூண்டு வேணும்னா இப்படி ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் இதை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு அஞ்சாறு பூண்டும் போட்டு நீங்கள் ஒன்று ரெண்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா எள்ளுக்கும் பூண்டுக்கும் ரொம்ப ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்ல வாசனை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இப்படி கொஞ்சமாக ஒரு நாளைக்கு பூண்டு கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி ஒரே மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா நல்லா நுணுங்கிரும். அப்போ அந்த பூண்டு பொடி மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நிறைய அரைக்கும்போது நம்ம பூண்டு போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஈரப்பதமாயிருது. அதனால தான் நான் இன்றைக்கி இதில் பூண்டு போடாமல் எள்ளு மட்டும் போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ ரொம்ப சுவையான எள்ளு பொடி ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.